முதலமைச்சரின் உரிமைதான். அமைச்சரவையில் அமைச்சரவையிலே வந்து அமைச்சரவை சகாக்களை மாற்றுவது என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை. ஆனால் இந்த மாற்றம் கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கிறது. காரணம், ஏற்கனவே கண்ணப்பன் அவர்கள் அவர் சார்ந்த யாதவ சமுதாயத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் ஒன்று. இரண்டாவது, அந்த தென் மாவட்டங்களிலே அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஓட்டு வங்கி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களில் அவரும் ஒருவர், திமுகவுக்கு வந்து உச்சம் பெற்றவர்களில் அவரும் ஒருவர். பொதுவாக பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை என்பது போக்குவரத்து துறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சற்று அதிகாரம் குறைந்த பதவியாக தெரியும். அந்த அமைச்சரவை புரோட்டோகால் வரிசையிலும் அது பின்னால் தான் வரும். எனவே போக்குவரத்து துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை அமைச்சராக மாற்றியிருப்பது என்பது திரு ராஜகண்டபுரம் அவர்களை பொறுத்தவரையிலே மனத்தாங்கல் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் கடந்த 2-3 தினங்களாக நடந்து வருகின்ற பல்வேறு சம்பவங்கள், சில சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் இருக்கின்றன. அது போக ஏற்கனவே நடந்து வருகிற இந்த தொழிலாளர் போராட்டம், தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய போராட்டத்திலே நேற்று பஸ் போக்குவரத்து என்பது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக அரசு எடுக்கவில்லை என்கிற ரீதியிலே பொதுமக்கள் அபிப்பிராயம் இருந்தது. 70% பஸ் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முன்னதாக இறையன்பு அவர்கள் தலைமைச் செயலாளர், மற்றவர்கள் எல்லோருமே வந்து போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார், நோ நோ பே என்கிற ரீதியிலே சொல்லியிருந்தார்கள். அதாவது நோ ஒர்க் நோ பே, இது வந்து சுப்ரீம் கோர்ட் வகுத்துள்ள ஒரு கோட்பாடு. பணிக்கு வராவிட்டால் சம்பளம் கிடையாது. ஆனாலும் கூட 70% வாகனங்கள் ஓட்டப்படவில்லை. பொதுமக்களுக்கு அது சரியாக தெரிவிக்கப்படாததால் எங்கு பார்த்தாலும் கூட்டம் இருந்தது. தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஸ்தம்பித்த நிலை இருந்தது. போக்குவரத்து துறை சரியாக நிலைமையை கையாளவில்லை என்று கூட முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம். காரணம், அவர் இன்று காலை தான் திரும்பி இருப்பார். எனவே இந்த அமைச்சரவை மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். போக போகத்தான் இதன் அரசியல் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று நமக்கு புரியும். சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி அமைத்த பிறகு நடந்த முதல் இலாக்கா துறை மாற்றமாக இது இருக்கிறது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? நீங்கள் சொல்வது சரிதான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட 10 மாதங்களாக போகின்றன. முதல் அமைச்சரவை மாற்றம். ஆனால் அமைச்சரவை சகாக்கள் மாற்றப்படுவது என்பது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். 5 ஆண்டுகால ஆட்சியிலே பல முறை நடக்கும். அதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமையும் கூட அதில் தலையிட்டு நாம் கருத்து சொல்வதற்கில்லை. என்றாலும் கூட நமக்கு கிடைக்கிற பிற தகவல்களை வைத்து இது இது இப்படி இப்படி என்று நாம் யூகிக்கிறோம். அந்த வகையில் திரு கண்ணப்பன் அவர்களின் மனக்குறை என்பது தனக்கு அதிகாரம் குறைந்த பதவியை கொடுத்து விட்டதாக அவர் நினைப்பார். அல்லது இது ஒரு தற்காலிக ஏற்பாடாக கூட இருக்கலாம். காரணம், போக்குவரத்து துறை சரியாக செயல்படவில்லை என்கிற அந்த பொதுமக்கள் அபிப்பிராயத்தை போக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஆக்டிவிட்டி அப்படி கூட நாம் பார்க்கலாம். ஒரு அரசியல் ஏற்பாடு என்று கூட நாம் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் இதன் விளைவுகள் என்ன, ஓட்டு வங்கி எப்படி மாறும், இதன் மூலமாக வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலே மாற்றங்கள் தெரிய வருமா, அதாவது அவர் சார்ந்த சமுதாயத்தின் மத்தியில், உங்களுக்கு நீங்கள் எந்த கட்சி எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சமுதாய ரீதியான ஓட்டு வங்கிகள் அந்த கட்சிக்கு பலம். அதில் நாம் ஜாதி இல்லை என்று சொன்னாலும் அடிப்படையிலே நடப்பது அதுதான். ஜாதி ரீதியான ஓட்டு வங்கி என்பது இருக்கிறது. அந்த வகையிலே திரு கண்ணப்பன் அவர்களின் ஓட்டு வங்கி, யாதவ குலத்தினரின் ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி இப்போது முழுமையாக திமுக பக்கம் இருந்தது. ஒருவேளை அதில் ஏதாவது நிலைப்பாடு மாற்றம் வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். இணைப்பில் வந்து தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ஷாம்.